ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து இபி சம்மந்தமான ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இனிமேல் வரும் காலங்களில் புது மின்னணிப்பு வாங்குறதா இருந்தாலும் சரி, இலவச விவசாய மின்னணிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை மானிய மின்னணிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த விஷயத்தை கட்டாயம் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது. ஆனால் நீங்கள் கட்டாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுடைய ஆதார் எண்ணை வந்து நீங்கள் இபி இதோட வந்து மின் இணைப்பு எண்ணோட வந்து உங்களுடைய ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும். ஸோ அது எப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி இணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆதார் எண்ணை வந்து இணைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த இலவச விவசாய மின் இணைப்பில் எதனாச்சும் வந்து ஒரு நிறைய வந்து குளறுபடிகள் இருக்குது, நிறைய மின் இணைப்புகள் வந்து குளறுபடியாக இருக்குது, அதை சரி செய்யறதுக்கும் மானிய மின் இணைப்பு ஒருத்தருக்கு ஒரு மின் இணைப்பு ஒரு மானியம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை நிறைய பேர் வந்து தங்களோட வீட்டுக்கே வந்து ஒரு வீட்டுக்கே மூணு சர்வீஸ் நாலு சர்வீஸ் மாதிரி வாங்கிடுறாங்க. வாங்குறதுனால வந்து இபிக்கு வந்து சரியான வந்து ரெவன்யூ வரதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஆதார் கார்டு இல்லாமல் இருக்கிறவங்க வந்து புதுசாக வந்து ஆதாருக்கு விண்ணப்பித்து அதோட நகலை வந்து வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் அட்டை, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு இல்லாட்டினா ஓட்டுநர் உரிமை வைத்து இலவச மற்றும் மானிய மின்சாரத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மின் பகிர்வு நிறுவன டிஸ்காம் இணையதளத்தில் வந்து கன்சியூமர் இன்ஃபோ கீழே இருக்கிற ஆதார் மின் நுகர்வோர் எண்ணுடன் இணைப்பதற்கு லிங்க் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபியில் வர பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லிங்க் ஆகிடும். ஸோ இது வந்து அந்த லிங்க் ஓபன் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்கள், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நிறைய பேசுவோம், நிறைய கற்போம்.